எல்லாருக்கும் உரை மணிக்கு அல் ஹிதாயா கிரேடான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கம். நான் சுல்தானா பர்வீன். லூசர்ஸ் லுக் ஃபார் குயிக் ஃபிக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தோல்வியாளர்கள் உடனடி நிவாரணத்தை விரும்புவாங்க அப்படின்னு. ஸ்மார்ட் ஒர்க் செஞ்சு அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடியவங்க இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் செஞ்சு சம்பாதிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. மூணாவது வகை எப்படி இருப்பாங்கன்னா, ஹார்ட் ஒர்க்கும் பண்ண மாட்டேன், ஸ்மார்ட் ஒர்க்கும் நான் பண்ண மாட்டேன், ஈஸியாக எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ அது அந்த யோசனை சரிதானா? ஒரு வானம்பாடி பறவை ஒன்று இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அழகாக பாட்டு பாடக்கூடிய பறவை. அது என்ன பண்ணுது, ஒரு ஒரு மரத்தினுடைய கிளையிலிருந்து அழகாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. அந்த வழியாக ஒரு ஒரு விவசாயி ஒருத்தர் அந்த பக்கமாக போகிறார். அவர் கையில் ஒரு கூடை இருக்கு, கூடை நிறைய அவருடைய வயலில் அவருடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாம் எடுத்துட்டு சந்தைக்கு போய் விற்பதற்காக போகிறார். இதை வானம்பாடி பார்க்குது. அந்த விவசாயி போகிறத அவர்கிட்ட பேசுது, நீங்கள் யாரு, என்ன வச்சிருக்கீங்க, எங்கே போறீங்க, இதெல்லாம் கேட்குது. இப்போ விவசாயி சொல்றாரு, நான் ஒரு விவசாயி, என்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய புழுக்களை எல்லாம் சந்தையில் வித்துட்டு அதற்கு பதிலாக இறகுகளை வாங்கலாம், எனக்கு இறகுகள் தேவைப்படுகிற அதை வாங்கலான்னு போகிறேன் அப்படின்னு அவர் அதற்கு பதில் சொல்கிறார். உடனே வானம்பாடிக்கு இப்படி தோணுது, இன்னைக்கு நம்ம போய் வெளியில் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு நமக்கான புழு பூச்சி ஏதாவது கிடைக்குமான்னு நம்ம பார்க்கணும், ஆனால் இவர்கிட்ட நாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இறகை பிடுங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இவர் இப்போவே நமக்கு புழுக்களை கொடுத்துருவாரே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு பிஸ்னஸ் பேசுது அந்த விவசாயிக்கிட்ட. உங்களுக்கு இறகுகள் தானே தேவை, எப்படியும் இந்த புழுக்களை கொடுத்துட்டு இறகுகள் தான் வாங்க போகிறீங்க, நான் இப்போவே என்னுடைய ஒரு இறகை உங்ககிட்ட நான் கொடுத்துறேன், அதற்கு பதிலாக அதுக்கு எவ்வளவு புழுக்கள் உங்களால் கொடுக்க முடியுமோ அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு பேசுது. விவசாயி யோசிச்சு பார்க்குறா, சரி எப்படியோ அங்கே போய் அதை தானே கொடுக்க போகிறோம், இங்கிருந்தே விற்பனை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இறகை வாங்கிட்டு சில புழுக்களை கொடுக்குறார். அடுத்த நாளும் அதே இடத்துல வானம்பாடி இருக்குது, இவரும் அதே வழியில் போகிறார். அதே மாதிரி பிஸ்னஸ் டீலிங் நடக்குது, ஒரு இறகை பிடுங்கி கொடுக்குது, அதற்கு பதிலாக சில புழுக்கள் அவர் கொடுக்குறார். ஒவ்வொரு நாளும் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த நாள் வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த வானம்பாடியினுடைய முழு உடல்ல இருக்கக்கூடிய எல்லா இறகுகளும் தீந்து போகக்கூடிய அளவிற்கு இந்த மாதிரி கொடுத்து கொடுத்து மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அதனுடைய உடம்புல ஒரு இறகு கூட இல்லை, எல்லாத்தையுமே பிடுங்கி கொடுத்துருச்சு ஒரு கட்டத்துல. இப்போ தன்னை பார்க்கறதுக்கே அதற்கு அசிங்கமாக இருக்கிறது, அதனால பாட்டு பாட முடியல. அந்த வேதனையிலே ஒரு கட்டத்துல அந்த வானம்பாடி பறவை இறந்து போகிறது. இப்போ இந்த கதையினுடைய நீதி என்ன அப்படின்னா, சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நமக்கு பார்ப்பதற்கு எளிமையாக தெரியும், ஆனா அதனுடைய முடிவு அப்படிங்கிறது ரொம்ப கடினமானதாக இருக்கும். சுலபமாக ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்க நினைத்தால் அதனுடைய முடிவு ரொம்ப கடினமானதாக இருக்கும். எதுவுமே இந்த உலகத்துல சுலபமா கிடைச்சது அப்படின்னு சொன்னா அதனுடைய வேல்யூ வந்து அவ்வளவு பெருசா இருக்காது. ஆக்கப்பூர்வமான ஒரு வெற்றியை இந்த உலகத்திற்கு நீங்க பதிவு செய்யணும்னு நினைச்சா அதற்கான ஹார்ட் ஒர்க்கை நீங்க போட்டே ஆகணும். இந்த உலகத்துல உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய, உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் எல்லோரும் கடினமான உழைப்பாளிகள். எந்த அளவிற்கு உங்களுடைய உழைப்பு கடினமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதற்கான பெனிஃபிட் வந்து இந்த உலகத்துல உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். உங்க எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில நான் சொல்றேன். ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் கொல்லைப்புறத்தில் வந்து நிறைய செடிகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா கீழே கலை செடிகள்னு சில செடிகள் வந்து வளரும். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று சுலபமாக அந்த கலை செடிகளை எடுத்துடலாம், ரெண்டாவது கஷ்டப்பட்டு எடுக்கணும். சுலபமாக எடுக்கக்கூடிய விஷயம் என்ன, அதற்கான ஒரு மெஷின், அந்த புல்லை பிடுங்குற கருவியை வாங்கி அதை எடுத்து விட்டால் அது முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த இடத்துல அப்போதைக்கு அது நீட்டாக தெரியலாம், ஆனால் அதனுடைய சொல்யூஷன் அப்படிங்கிறது அது நிரந்தரமானதாக இருக்காது. வேர் இருக்கிற வரைக்கும் அந்த கலை செடிகள் அங்கே வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ரெண்டாவது விஷயம், கடினமாக செய்யக்கூடிய விஷயம், கையால் ஒவ்வொரு கலை செடியாக வேரிலிருந்து அதை எடுக்கணும். கீழே உட்கார்ந்து நம்முடைய கையை அதுக்காக பயன்படுத்தி ஆணி வேர்லிருந்து அதை பிடுங்குற பொழுது அதற்கு நேரம் அதிகமாக எடுக்கும், ஆனால் அதனுடைய பலன் அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கும். எந்த ஒரு வேலையை நீங்கள் செஞ்சாலும் சரி, அதற்காக உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது நீண்ட காலம் இருக்கணும், அதற்காக உங்களுடைய முயற்சி நீண்ட காலம் இருக்கிற பொழுதுதான் அதனுடைய அவுட்புட், அதனுடைய பெனிஃபிட்டும் ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.